ஜனங்க யாரு அவனை பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீ கேம் தமிழ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன சூப்பரான டைமண்ட் ஏனிங் ஆப் தாங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் டாப் பண்ணிங்களா. ஸோ அதனாடி வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுற நைட்டு ஸோ நிறையா ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனாடி பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ண முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கூட நிறைய வேலை இருக்குது. ஸோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேங்க. ஸோ வீடியோ போட முடியினாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஆல் செட் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மட்டும் மறக்காம லைக் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஆப் பேர் பார்த்தீங்கன்னா ஸோ டைமண்ட் வாலா யூசிஆர்பிஸ் ஓப்பன் போட்டிருக்கு. ஸோ ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வாலா தான். ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க கைஸ். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ளே பேட்டில் கிரவுண்ட் மொபைல், ஹவு டு ப்ளே ஃப்ரீ ஃபயர், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸோ இப்போ இந்த நான் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஒரு ஆடு பிளே ஆகுங்க. ஸோ அந்த ஆடு பிளே ஆகி முடிச்சதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் கேம்ஸ்லாம் ஸோ எப்படி விளையாடணும் ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இது படித்து பார்க்குற மூலிமா உங்கள் வந்து உங்களோட கேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக விளையாடுறவங்களுக்கு தான் இது வெப்பன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, கேரக்டர்ஸ்க்கெல்லாம் என்ன பவர், ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஸோ வந்து அதோட டைமண்டோட ப்ரைஸ் என்ன, ஸ்கில் என்ன, ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ புதுசாக ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ்னால் என்ன, ஸோ எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை பற்றி தெரியாமல் இருந்திருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பிஜிஎம்ஐ நீங்கள் விளையாண்டுருந்தீங்கனாலும் ஸோ அதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணி விளையாடணும்னு இருக்கவங்களும் இதை பார்த்து படித்து நீங்கள் தெரிஞ்சு விளையாண்டுக்கலாங்க. ஸோ வந்து வந்து இதில் நம்ம எப்படி ஏன் பண்ண போகிறோன்னா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து இது வேற என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துக்கலாம். ரேட் திஸ் ஆப், ஸோ ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைவசி பாலிசி, ஸோ கெட் மோர் ஆப்ஸ், இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ வந்து இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ப்ளே கேம் அண்ட் வின் யூசி அந்த ஆர்பி ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உள்ள இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரீ ஃபயருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே டாப் அப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேலட். ஸோ வேலட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணுற காயின்ஸ், ஸோ அந்த இதெல்லாம் அதில் வந்து சேவ் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளீஸ் லாகின் டு ஆப்னு கேட்குது. நான் ஒன்றும் லாகினே பண்ணல. ஸோ இப்போ நான் லாகின் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நான் என்னோட அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் செக்இன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செக்இன் கொடுத்தாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் மட்டும் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி லோட் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ ஒரு ஆட் வரும். ஸோ ஆட் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்காங்க டெய்லி செக்இன் பார்த்து 20 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஆட் டு வாலெட் கொடுங்க. ஸோ அது கொடுக்காம பேக் கொடுத்துறாதீங்க. ஸோ ஆட் டு வாலெட் கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சுன்னு ஒரு இது வந்துருச்சு, காயின் ஹேண்டல் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு பாப்பப் மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இதில் ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெஃபர் இயர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை கடைசியில் பார்த்துக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பின் அண்ட் வின்னு, ஸ்க்ராச் அண்ட் வின்னு, லக்கி லைஃப் ஆஃபா, ஸோ என்னமோ பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆஃபர், ஸோ ஆஃபர்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணி நம்ம ஏன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் அண்ட் வின் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்பின் அண்ட் வின்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ சான்ஸ்னா ஸோ ஃபைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைவ்க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குன்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் தான் ஷோ ஆகுது. இப்போ நான் வந்து ஸ்பின் கொடுத்துட்றேன். ஓகே, நம்மளுக்கு எவ்வளோ காயின்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆட் டு வாலெட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஒரு ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபைவ் ஸ்பின்னாக இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், 4 காயின்ஸ் கிடச்சிருச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பின் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதில் மொத்தம் 5 ஸ்பின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 5 ஸ்பின்னையும் நம்ம பண்ணி பார்த்துடலாம். ஸோ எவ்வளோ காயின்ஸ் மொத்தமாக கிடைக்குதுன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு 5 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் வந்து கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பின் இருக்குது. ஸோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கடைசி ஸ்பின்ல எவ்வளோ காயின்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே, நமக்கு வந்து 3 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓகே நம்ம ஆடை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் கொடுக்குறேன், பாருங்கள் ஸ்பின் ஆகலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டூ டே லிமிட்டு ஸோ அவர்னு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், அஞ்சு ஸ்பின் தான் ஒரு நாளைக்கு தராங்க. ஸோ அண்டு வந்து இது பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ கொஞ்சம் ஆப்ஷன் தான் கொடுத்துருங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மூலிமா ஏன் பண்ணிக்கலாம். ஓகே இதை ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணிவிட்டா ஸோ எட்டு காயின்ஸ் கொடுத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட் ஆகும், கொஞ்சம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து லோட் ஆகிட்டு தான் ஆட் ஆகும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் ஆட் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணு காயின்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே அதையும் நம்ம ஆட் டு வாலெட் கொடுத்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் எத்தனை ஆப்ஷன் தெரியல. ஸோ இதுவும் ஒரு ஃபைவ் ஸ்க்ராச் தான் கொடுப்பாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம லக்கி லைஃப் ஆஃப் ஸோ அது பார்க்கலாம். ஸோ அதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் கைஸ். ஓகே ஜஸ்ட் ஒன் செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஆட் வரும். ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ கெட் அ சான்ஸ் டு வின் வித் வின் யுவர் லக்கி லைஃப் ஆஃப் கிளிக் ஆன் பிலோ. ஸோ அப்படின்னு கேட்குறாங்க, கெட் லக்கி லைஃப் ஆஃப். ஸோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன், யூ வான் வந்து எயிட் காயின்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மறுபடியும் ஒரு தட்டு கொடுத்தா செவன் காயின்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சும்மா வந்து கிளிக் பண்ணிட்டே இருந்தாலே காயின்ஸ் தராங்க. ஒரே நிமிஷம், ஓகே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைன் காயின்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ காயின்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லக்கி லைஃப் ஆஃபா. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு மாரோ. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழே டாஸ்க் ஆஃபர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே டாஸ்க் ஆஃபரில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஆப் ஜஸ்ட் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ அதில் பக்கத்தால் கொடுத்துருக்க காயின்ஸ் இருக்கும். ஸோ அந்த காயின்ஸை கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது சில இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ரூல்ஸு, ஸோ அந்த ரூல்ஸை படித்து பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஈஸ் அண்ட் அடுத்த ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஆஃபர்ஸ், ஆஃபர்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ உங்களோட இது ஏஜ் என்ன, ஸோ அந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டினாக இருக்கும். ஸோ அது நீங்கள் பண்ணி பார்க்கறதுனா பண்ணி பார்க்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ வந்து நான் கப்பல்லாம் பண்ணல. ஸோ பண்ணுறதுனா பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெஃபர் யுவர் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இப்போ நான் சொல்கிறேன் ரெஃபர் யுவர் ஃப்ரெண்டு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்கை கொடுத்து உங்கள் ரெஃபர் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சில காயின்ஸ் தருவாங்க. ஸோ எவ்வளோ காயின்ஸ் தருவாங்கன்னு சொல்லி அதில் போடல, போத் கெட் மோர் ரிவார்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு விளையாடுறதுக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் தருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம். ஒரு டீம் மாதிரி, டீம் இன்கம்னு நிறைய ஆப்ஸில் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஸ் மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. வேலட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா. ஓகே வேலட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதில் நம்ம எப்படி ரீடிம் எடுக்கலான்னு, ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துடலாம் லைவாகவே. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் ஏர்ன் பண்ண காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ரெடிம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலட் ஆப்ஷனில் வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிலாம் கொடுத்துருக்காங்க, நம்ம எது இதில் எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணோன்னு. ரெடிம் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒன்றும் ரெடிம் எடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாடி தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ண நடத்தாங்க இந்த வீடியோஸ் நான் போட்டேன். ஸோ இது மாதிரி வித்ரா ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே வித்ரா ஆப்ஷன் நம்ம கொடுத்துடலாம். ஓகே கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது கொஞ்சம் லோட் ஆகுது இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நைட் நேரம் நாட்டி. ஸோ வந்து இது கொஞ்சம் லோட் ஆகுது, டவர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ரிடீம் ஆப்ஷன் வந்துடும். ஸோ ரிடீம் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் எடுத்துக்கலாம், ஃப்ரீ ஃபயர் எடுத்துக்கலாம், கூகுள் பே கிஃப்ட் கார்டு எடுத்துக்கலாம். ஸோ பேடிஎம் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் பேடிஎம் வச்சிருப்பீங்க. ஸோ பேடிஎம் வச்சுருந்தா எடுத்துக்கலாம். ஸோ பேடிஎம் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் பே எடுத்துக்கலாம், இல்லைனா ஃப்ரீ ஃபயர் டேமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பிஜிஎம்ஐ பிளேயர்ஸ்க்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ பார்த்துடலாம். ஸோ பிஜிஎம்ஐக்கு என்னென்ன எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணணும் ஸோ அதை பார்த்துலாம். ஸோ பிஜிஎம்ஐக்கு பார்த்தீங்கன்னா 6000 காயின்ஸ் இருந்தால் 50 யூசி. ஸோ அது கொடுத்துருவாங்க. ஓகே அந்த ஆப்ஷன் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா யூசி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் டைம்ஸ் ரெடீம் பண்ணிங்கனாலே எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீ ஃபயர் பொறுத்தளவுக்கு நமக்கு எவ்வளோ தராங்கன்னு பார்த்துலாம். ஸோ ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா 50, 100, 210 ஸோ அது வரைக்கும் டைமண்ட்ஸ் தராங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், மல்டிபிள் டைம்ஸ் வேணும்னா நீங்கள் ரெடீம் எடுத்துக்கலாம் கைஸ். அண்ட் அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு. ஸோ கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு பார்த்தீங்கன்னா 5000 காயின்ஸ் இருந்தால் 25 ரூபீஸ், 10000 காயின் இருந்தால் 50 ரூபீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்ன பொறுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸாக எடுக்கிறதே ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ என்ன இதில் கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு பார்த்தீங்கன்னா கம்மியான வேல்யூ தராங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேடிஎம் அக்கௌண்ட் பார்த்தோம். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேடிஎம் அக்கௌண்ட் இருந்தீங்கன்னா 1500 காயின்ஸ் இருந்தால் 10 ரூபீஸ் எடுத்துக்கலாம். ஸோ வந்து 25 ரூபீஸ், 50 ரூபீஸ், 75 ரூபீஸ், 110 ரூபீஸ். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பேடிஎம் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்கோங்க, நான் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ராச்சு ஸ்க்ராச்சு ஸ்பின்னு ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணி
பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா செக் இன். இவ்வளோ ஆப்ஷன் தான் இருக்குது. அண்ட் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுற காயின்ஸில் உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க இன்னொரு ஃப்ரெண்டை ஷேர் பண்ணாங்கன்னா ஸோ அவங்க இன்ஸ்டால் பண்ணுறதுலேயும் உங்களுக்கு ஒரு பங்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இன்கம் மாதிரி ஸோ வரும். அதனாட்டி மறக்காமல் ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கைஸ், கமெண்ட் செக்ஷனில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் கைஸ். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி என்னோட வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. ஓகே பாய், சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ.